இது ஒரு விதமான பொங்கல், தேங்காய் திருப்பி போட்டு வயிற்று புண்ணுக்காக இந்த பொங்கல் செய்ய போகிறேன். அதை பார்த்து பயத்தம்பருப்பு ஒரு கரண்டி, புளிக்கரண்டி ஒரு கரண்டி எடுத்து அதை நேரம் வறுத்துக்கணும். பயத்தம்பருப்பு வறுத்துக்கணும். பயத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டு லேசாக வறுத்தா போதும். இந்த வறுத்துட்டு பாருங்க போதும், வாசனை வந்தால் போதும். அதை எடுத்துட்டு அரிசி இதில் கலைஞ்சி அரிசியை போட்டு ஒன்றுக்கு 7 டம்ளர் தண்ணி வச்சு இந்த பயத்தம்பருப்பையும் அரிசியும் ஒன்றா போட்டு அதில் தேங்காய் ஒரு மூடி திருவி போட்டு அப்படியே வேக வைக்கணும். நல்லா கூழாக வந்துட்டுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி வைக்கணும். பொங்கல் அப்போ தான் நல்லா இதுவாக இருக்கும். இதில் பயத்தம்பருப்பு, வறுத்த பயத்தம்பருப்பு, தேங்காய் ஒரு மூடி, அதாவது அரை தேங்காய், ஒரு தேங்காய் முடக்கிறதுல 1 மூடி தேங்காய் இதில் திருவி போடணும். இந்த இப்படியே வச்சு குக்கரில் நல்லா 5-6 சவுண்டு விடணும். 3-4 சவுண்டு வந்த பிறகு அடைச்சி வச்சு கொஞ்சம் நாள் விடணும். 6 டம்ளர் இதோட இந்த கரைச்சி வச்சுட்டேன், தேங்காய் போட்டுட்டேன், பயத்தம்பருப்பு போட்டுட்டேன், அரிசி எல்லாம் போட்டாச்சு. உப்பு இப்போ போடக்கூடாது, போட்டால் வேக நாழி ஆகும். இப்போ இப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். குக்கரை வச்சு சவுண்டு 4-5 சவுண்டு விட்டுட்டு அப்புறம் இறக்கி உப்பை போட்டு கரண்டியெல்லாம் குழைக்கணும். நல்லா வெந்து போச்சு, அப்படியே கூழாக வெந்து போச்சு. இந்த சமயத்தில் உப்பு போட்டுடணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம பொங்கலாகவும் சாப்பிடலாம், இல்லை கரைச்சி வேணாலும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சி போட்டு கருவேப்பிலை போட்டு கரைச்சி குடிக்கலாம், அப்படியும் குடிக்கலாம். பொங்கலாக வந்து ஊறுகாய் தொட்டுக்கலாம், சாம்பார் தொட்டுக்கலாம், எது வேணால் தொட்டு சாப்பிடலாம். சக்கரை நாட்டு சக்கரை கூட தொட்டு சாப்பிடலாம். பொங்கலாக வச்சு நல்லா கூழாக வெந்து போச்சு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, வயிற்று புண்ணு ஆற்றும், செரிக்கும் ஈஸியாக எல்லாத்துக்கும். பயத்தம்பருப்பு கலந்துருக்குல்ல, அதனால நல்லா இதுவாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் பேத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.